தோழர் கேரக்டரை டிஃபைன் பண்ணாங்க இல்லையா, இதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் நிச்சயமா நோவர். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தோழர் தில்லா காம்போ. ஆமா, டைட்டில் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில பெரிய தெரியல நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் சுட்டுக்கட மாட்டோம்னு ஆதியே துப்பாக்கி வாங்கி என்னை சுட்ட உடனே செத்துப்போன என் பக்கத்தில் உட்காந்து அவன் குலுங்கி குலுங்கி அழுது எனக்கு ராயல் செலக்ட் அடிச்சுட்டு போவான். இப்படி ஒரு காட்சி சினிமாவில் கூட வந்திருக்கா? இந்த காலகட்டத்தில் தூய தமிழ்ல அதுலேயும் லாங் டைலாக் பேசுனா ஏற்றுக்குவாங்களா? நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாதாடுறோம், இன்னைக்கு அது 20 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒர்க் அவுட் ஆகுது. அவன் என்னென்னமோ அடிச்சு பார்ப்பான், என் மூஞ்சியெல்லாம் கூட காயமா இருக்கும். அது ஒரு இடத்துலலாம் காட்சியில் உண்மையிலே அடிச்சிட்டாங்க. இந்த கன்னி போறதுக்கு மேக்கப்புக்கு ஒரு ரெட் அப்ளை பண்ணுவாங்க. நான் என்ன மேக்கப் பண்ணிட்டா எல்லாம் விட்டு ஆட்டோமேட்டிக்காக கன்னி போயிடுச்சு இல்லை அணிஞ்சா அந்த துப்பாக்கி இருக்குல்ல அதோட வச்சு குத்திட்டாரு. இது யாரு தைத்த சட்டை? எங்க தாத்தா தைத்த சட்டை எங்க சொல்லு பார்ப்போம். இதுக்கு வேற வழியே இல்லையா? அதில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய தேவயானி அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்ட் டைம். இந்த டயத்தில் டைரக்டர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு, தூக்கி என்னை உள்ளே கொண்டு வந்த பிறகு இந்த தோழர் தில்லா காம்போவை உருவாக்குறாரு. அந்த டைம் தான் அது பீக்கா. இந்த தோழர் தில்லா காம்போ வந்ததுக்கு பிறகு தான் கோலங்கள் உச்சத்தை தொட்டது. அவர் பேர் தில்லா கிடையாது. தில்லாங்கிறது கதாபாத்திரத்தினுடைய பெயர். காவல்துறை ஆய்வாளர் தில்லை ராஜன். அந்த தில்லை ராஜன் தில்லான. ஆக்சுவலா அவர் பேர் லிட்டில் டாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட பிரபல நடிகர், இயக்குனர், தொகுப்பாளர், இப்படி ஏகப்பட்ட பரிமாணங்களில் இவர் தொடர்ந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோலங்கள் சீரியல் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அது அப்போத்துலேருந்து இப்போ வரையும் ட்ரெண்டிங் சென்சேஷனாகவே வந்து இவர் வளம் வந்துட்டுருக்காரு. ஸோ தோழர் ஆதவன் அவர்கள், ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. வணக்கம். வணக்கம் சார். முதல்ல மிஸ்டர் சித்து, இந்த லிட்டில் டாக்ஸ் இந்த தளத்திற்கு நீங்கள் என்னை அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு, உங்களை அழைக்க வச்சவங்க அவங்க, அவங்களுக்கும் நன்றி. நீங்களும் தில்லா சாரும் வர அந்த காம்போ, எப்பா ஒரு ஒரு வாட்டியும் வந்து இந்த போர் அப்படின்ற ஃபேக்டரே இல்லை, கவுண்ட்லெஸ் டைம் வந்து அந்த சீரியலை வந்து இன்னமும் பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாமே இந்த ட்ரெண்டிங்கான சீன்ஸு இந்த காம்பினேஷன்லாம் பார்க்குறீங்களா சார்? உங்கள் நோட்டீஸ்க்கு வந்திருக்கா? அதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறது. அன்பு நண்பா, என் அன்பு தோழா சித்து, இப்போ ஒரு வார்த்தையை அருமையாக யூஸ் பண்ணீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா தோழர் தில்லா காம்போ. நிகழ்ச்சியினுடைய கடைசியில சொல்லலாம் பார்த்தேன், ஆனால் நீங்கள் தோழர் தில்லா காம்போன்னு ஒன்று யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை என்னை இப்போ சொல்ல வச்சிருச்சு. அடடா அடடா, இதில் என்ன இதோட பெஸ்ட் துவக்கம் இந்த இன்டர்வியூக்கும் இருக்காது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த விஷயத்தையே முத முதல்ல இப்போ உங்கள் சேனலில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடடா, இன்னும் ஏன் வரைக்கும் சொல்லலை. ஆனால் அந்த ஒரு மேஜிக் தான் என்ன சார், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அது என்ன தான் அந்த ஒரு மேஜிக்கை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு அதை சொல்லுங்க. அதாவது தில்லா வந்து கோயில்பட்டிக்காரர், நான் சங்கரகோயில்காரன். அதில் கூட ஒரு சீனில் வரும், தில்லா நான் சங்கரங்கோயில்காரன், நீ கோவில்பட்டிக்காரன், பிறந்த மண்ணால் கூட நீயும் நானும் அதிக தூர பேதம் இல்லாதவர்கள்னு சொல்லியிருப்போம். ஒரு உண்மை என்னென்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எங்கள் ஊரில் அறிமுகம் கிடையாது. கோலங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எங்கள் காம்பினேஷனில், எங்கள் காம்போவில் அங்கே எங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் உருவாகி அந்த அஃபெக்ஷன் எங்கே அங்கே அங்கே தான் உருவாகுது. அப்போது அங்கே தான் தெரியுது இவர் ஏன் பக்கத்து ஊருக்காருன்னு, கோவில்பட்டிக்காரர். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பொதுவாக கெமிஸ்ட்ரிங்க வார்த்தையை எங்க பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் கலை உலகத்தில், திரை உலகத்தில், காதலன் காதலிக்கு மத்தியில். எல்லா கேரக்டர் ரெண்டு கேரக்டர் மத்தியில் கெமிஸ்ட்ரி உருவாகும், ஆனால் காதலன் காதலிக்கு மத்தியில் தான் என்ன வரும், பெரும்பாலும் இந்த கெமிஸ்ட்ரிங்க வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் அந்த வகையில் பார்த்தா இந்த தோழர் தில்லா கெமிஸ்ட்ரி இருக்கே, இது தோழர் தில்லா காம்போ
தோழர் தில்லா காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. இதுல இப்ப கூட சார் நான் வந்து ரீசெண்டா கோலங்களுடைய பழைய சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப கனெக்ட் ஆனது நிறைய பேருக்கு வந்து எமோஷ்னலா ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து வார்த்தைகள் ஷேர் பண்ணதா இருக்கட்டும். எந்த ஒரு சீன்னா உங்களுடைய அந்த டெத்து சீன், டெத் சீன் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கல்லு மாதிரி இருந்த மனுஷன் என்னையே கரைய வச்சிட்டியப்பா அப்படின்ன மாதிரி தில்லா வந்து நீங்க இறந்த அப்புறமா உங்க கிட்ட வந்து ஒரு டைலாக் பேசிய ஒரு ஒரு ரியாக்ஷன் ஒன்று காட்டி அழுவார் இல்லையா, அது வந்து இன்னமும் நீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்கும்போது கண்ணுக்கு கலங்குது ஆட்டோமேட்டிக்காக, அது என்னன்னு தெரியல அப்படின்ன மாதிரி நேச்சுரலாக அவங்க வந்து அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க அந்த சீன். அந்த சீன் பற்றி சொல்கிறேன். மொத்தம் சன் டிவியில் ஆனந்த விகடனால் வெளியிடப்பட்ட கோலங்கள் தொடர் மொத்தம் 1533 எபிசோடு. நீங்கள் சொல்கிற என்னை சுட்டுக்கொள்கிற என்னுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல இந்த தோழர் கிளைமேக்ஸு, அது 1507 எபிசோடு. 1508 எபிசோடு செத்துப்போன என்னைய அவங்க டெட் பாடி மாதிரி ஊர்வலமாக தூக்கிட்டு போவாங்க, மிகப்பெரிய லீடர் மாதிரி கொண்டு போவாங்கல்ல, அந்த காட்சியை பார்த்துட்டு கண் கலங்காதவங்களே கிடையாது. இது அன்னைக்கு அப்போ அதே பொட்டன்ஷியல் அதே டென்சிட்டி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பையங்க மத்தியில் அது இருக்கு. அப்போ என்ன காரணம்னு கேட்டால் அந்த தோழர்பக்கூடிய கதாபாத்திரம் ஒரு லட்சிய கதாபாத்திரமாக உருவெடுத்தது. ஆமாம். அதாவது ஒரு லட்சிய கதாபாத்திரம் என்றால் சார், மனித இனத்தில் சினிமா கலை ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மனித இனத்தில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்கனே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம். அதனால தான் கெட்ட மனுஷங்க கூட படம் பார்க்கும்போது அங்கே ஒரு கெட்ட கேரக்டரை விரும்ப மாட்டேங்கிறான், அங்கே ஒரு நல்ல கேரக்டர் தான் விரும்புகிறான். புரியுதா? அப்போது எனக்கு தெரிஞ்சு நல்லவன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரை எத்தனையோ சினிமாக்களில் எத்தனையோ தொலைக்காட்சி தொடரில் வேர்ல்டு லெவலில் எத்தனையோ கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதை இந்த தோழர் கேரக்டரை டிஃபைன் பண்ணாங்க இல்லையா, இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் நிச்சயமாக நோவர். இதை நான் நடித்ததுக்காக சொல்லலை. ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு நீதியாக இருக்க வேண்டும், எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லை பொய் பிராடு பித்தலாட்டம் இருக்காது, அதுக்கப்புறம் எதற்குமே நெஞ்சு நிமித்து நிற்கிறது, துப்பாக்கியில் சுட்டு கொன்றோம்னு சொல்லும்போது கூட அது துப்பாக்கியை பார்த்து சிரிக்கிறது, அந்த துணிச்சல் கருத்தை தெரிவிக்கிற விதம் எதற்கு, அது மகாகவி பாரதியாருங்கிறவர் அப்படி நெஞ்சை நிமிர்த்தி பேசக்கூடிய ஒரு ஆள். அப்போது இந்த உலகத்தில் நல்ல கதாபாத்திரம்னு யார் யார் நினைக்கிறீங்க? பாரதி, காந்தி, அந்த பக்கம் ஜான் கென்னடி, இயேசு கிறிஸ்து, இப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய இருக்காங்கல்ல நல்லவர்கள், இந்த ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய உருவம் தான் அந்த தோழர். நல்லவன் என்கின்ற கதாபாத்திரம் எல்லாருக்குமே அவர்களை மீறி பிடிக்கும். இதனால தான் கலை உலகமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. புரியுது. இது அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது. நிச்சயமா. அந்த இடத்துல தில்லா என்னை சூட் பண்ணணும்னு சொல்லி சீரியலில் ஆரம்பத்துலேருந்து வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி துரத்தி துரத்தி பிடிச்சி, இப்போ அவருக்கு மேலே உள்ள ஒரு வில்லன் ஆதி துப்பாக்கியை கொடுத்து தோழரை சுட்டு கொள்றான்னு சொன்ன உடனே இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவன் தான். ஆனால் துப்பாக்கி அப்படியே கண்ணுக்கு நேரம் நேரி பிடிச்ச உடனே நான் பார்க்குற அந்த பார்வையில் அவன் அப்படியே கை நடுங்கும். என்ன காரணம்னா, என்னடா இது, சுட்டுட்டா செத்துருவேன், சுட்டுட்டா செத்துருவேன், இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிற, அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த தன்மை இருக்குல்ல அது அவனை மாற்றுது. வேற எதாலையும் அவன் திருந்தலை, அந்த தன்மையினால் மாற்றி கடைசி இவன் சுட்டுக்கிட மாட்டோம்னு ஆதியே துப்பாக்கி வாங்கி என்னை சுட்ட உடனே செத்துப்போன என் பக்கத்தில் உட்காந்து அவன் குலுங்கி குலுங்கி அழுது எந்திரிச்சு போகும்போது என்னை பார்த்து சல்ட்டு கொண்டு போவான், என்னை கொல்ல வந்தவன் எனக்கு ராயல் சல்ட் அடிச்சுட்டு போவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காட்சி டெஃபினிஷன் இருக்குல்ல, நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், வேர்ல்டு லெவலில் எத்தனை படங்களில் உலக அளவில் எத்தனை மொழிகளில் இப்படி ஒரு காட்சி சினிமாவில் கூட வந்திருக்கா, வந்திருக்கா இல்லை. ஆக அந்த ஒரு இடம் வரும்போது சன் டிவியில் அந்த காட்சியை பார்த்தவங்க அவங்க என்னை சுட்டு கொன்னதும் நான் வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லி செத்ததும் உலக வரலாற்றில் இலக்கியங்கள்லேயோ காவியங்கள்லேயோ ஏனைய வெளி மாநில வெளி நாட்டு மொழி திரைப்படங்களிலேயோ இல்லாத ஒரு காட்சியை மக்கள் சன் டிவியில் பார்த்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காட்சி என்றைக்குமே யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் அந்த கலைத்தாய்க்கும் தமிழ் தாய்க்கும் நன்றி சொல்வேன். நிச்சயமா. அதில் டைரக்டர் திருச்செல்வம் நீங்கள் தூய தமிழில் பேச வேண்டும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டார்ல. ஆமாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக பேசுவேன். ஆமாம் சார். 26 பக்கம் 32 பக்கம் வசனம்லாம் பேசுவேன். அந்த சீன் அப்போவே உங்களுடைய இறப்புக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப லென்த்தி டைலாக் ஒன்று பேசி பேசுவேன். அதில் என்னென்னா
ப்ராம்ப்ட் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ப்ராம்ப்ட் வாங்காமல் பேசுகிறவங்கன்னு ஒருத்தங்க இருந்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லாமல் அளவு தான் இருக்குது. அது நாலு வரி வசனத்தை கூட நான் இதை ஏன் பெருமைக்காக சொல்லலை, நடப்பியலை சொல்கிறேன். ஆனால் நிமிஷக்கணக்கில் தொடர்ந்து 10 நிமிஷம், தொடர்ந்து 12 நிமிஷம், தொடர்ந்து 15 நிமிஷம் பேசக்கூடிய டைலாக்கெல்லாம் நான் ப்ராம்ப்ட் வாங்காமல் பேசியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் தூய தமிழ்ல அதுலேயும் லாங் டைலாக் பேசுனா ஏற்றுக்குவாங்களா? நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாதாடுறோம், இன்றைக்கி அது 20 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த சீரியல் வரும்போது பிறக்காத பிள்ளை கூட இன்னைக்கு வளர்ந்து வந்து அந்த காட்சியை பார்த்து இன்னைக்கு அதுக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர், ஏகப்பட்ட வியூவர்ஸ், அது என்னுடைய பாணியில் சொல்லப்போனால் வியூவர்ஸ் என்றால் பார்வைகள், சப்ஸ்கிரைபர் என்றால் உணர்ச்சிகள். அந்த வகையில் பார்த்தா அது என்றைக்கும் எவர் ஸ்டாண்டிங்காக இருக்குது, இன்னும் எத்தனை காலகட்டங்களாலும் எவர் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தோழர் தில்லா காம்போ காம்போ அப்படிங்கிறத வச்சு பெரிய திரைக்கு மீண்டும் கொண்டு வந்து அதை அன்னைக்கு பார்த்தவங்களுக்கும் சரி, இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இவன் கொஞ்சம் பெரிய திரையில் பார்த்து மகிழட்டுமே அப்படிங்க எண்ணத்தில் அதுக்கான சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் அது மாபெரும் வெற்றி பெற நீங்கள்லாம் எனக்கு கை கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிச்சயமா சார், இது இந்த ஒரு செய்தியே எங்களுக்கு போதும் சார். அந்த ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே அவங்களும் சரி எங்க தரப்புலையும் சரி இருக்கும். நான் ஏற்கனவே பல படங்கள் டைரக்ட் பண்ணால்தான், லாங் கேப்புக்கு பிறகு நான் இந்த படத்திற்கு தோழர் தில்லா காம்போவுக்கு நான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இந்த தோழர் எல்வி ஆதவன். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது வசனம், பிடிச்ச வசனம் வந்து கோலங்கள்ல இருந்து நீங்க பேசினது இப்ப எங்களுக்காக பேச முடியுமா? அதில் பெரும்பாலும் நான் ஆதியை எதுப்பேன், ஆமாம், தில்லாவை எதுப்பேன், ஆமாம், அல்லது இன்னும் ஒரு கேரக்டர், ஒரு அரசியல்வாதி கேரக்டர் ஒன்று வரும், ஆமாம், இன்னும் ஒரு அரசியல் கேரக்டர் அவரை எதிர்ப்பேன். இப்படி யாரை எதிர்த்தாலும் இவங்க எல்லாருமே அவங்க ஆயுதத்தோடு என்னை பேசுவாங்க, ஆயுதத்தோடு தான் என்னை எதிர்கொள்வாங்க. என்கிட்ட ஒரு அழுக்கு வேட்டியும் ஒரு அழுக்கு சிப்பாவும் ஒரு ஒரு உடஞ்சி போன கண்ணாடி இதுதான் இருக்கும். அப்போ அவங்க எந்த ஆயுதத்தோடு என்னை எதிர்த்து பேசினாலும் எனக்கு கலைத்தாய் கொடுத்த ஆயுதம், தமிழ்த்தாய் கொடுத்த ஆயுதம், அந்த 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 டைரக்டர் கொடுத்த ஆயுதம், என் நாக்கிலிருந்து வெளிப்படும் வாக்கு, அந்த தமிழ் சொல், அதுதான் ஆயுதம். அப்போது அவங்க என்னை இப்படி ஏதாவது தாக்க வந்தாங்கன்னா நான் அப்படியே பார்ப்பேன், தில்லா நீ என்னை தாக்குவதற்கு உனக்கு தனியாக இப்படி ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது, ஆனால் பார்த்தாயா என் தமிழ்தாய் எனக்கு ஆயுதம் எதுவும் தருவதில்லை, என்னை நிராயுதபாணியாகத்தான் வைத்திருக்கிறாள். நீ ஆயுதத்தை ஏந்து, ஆனால் ஒன்று, என் நாக்கிலிருந்து வெளிப்படும் தமிழ் வாக்கு ஒன்றொன்றும் உன்னை சுட்டரித்து பொசுக்கி சாம்பலாக்கிவிடும், எச்சரிக்கிறேன். அவன் கை கிடுகிடுகிடு நடக்கும், அந்த வாக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன டைரக்டர் என்கிட்ட சொன்னார், சார் நாங்கள் உங்களுக்கு என்னமோ ஒரு கேரக்டர் கொடுத்தோம், அது என்னென்னா கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் உங்கள் கேரக்டரே உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார். அப்படி இல்லைன்னா இவ்வளோ ஒரு 100% எக்ஸ்போஷர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது நாங்கள். சரி, அதுதான் உண்மை என்றால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்னு சொன்னேன், இப்போவும் அதுதான் சொல்கிறேன். புரியுது. இதில் ஒரு சில சீரியஸான சிச்சுவேஷன் இருக்கும் சார், அவர் பயங்கரமாக தவிச்சிட்ருப்பாரு, நீங்கள் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லுவீங்க, அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நகைச்சுவையாக கன்வே ஆகும். அதை பார்த்துட்டு என்னப்பா அவர் எவ்வளோ கான்ல சொல்கிறாரு, இவர் அசால்ட்டாக இந்த மாதிரி சொல்லி அவரை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி சம்திங், ஒரு ஹியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில டைலாக்ஸ். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஞாபகம் இருக்காது அதில். அது அந்த ஹியூமருக்கு தம்பி இப்போ கூட பிளாக் காமெடிம்பாங்க. ஆமாம், டார்க் ஹியூமர், டார்க் டார்க் ஹியூமர். என்னென்னா கதாபாத்திரங்களும் நகைச்சுவை கதாபாத்திரமா இருக்காது, அதை நடிக்கின்ற நடிகர்களும் காமெடி நடிகர்கள் கிடையாது, அவங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய சிச்சுவேஷனும் காமெடி சிச்சுவேஷனும் கிடையாது, அவங்க பேசுகின்ற வசனமும் காமெடி வசனம் கிடையாது, இது எதுவுமே இல்லாமல் பயங்கர காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படின்னா, இப்போ தில்லா வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர், அவருக்கு வந்து வில்லன் சைடில் இருக்கார், அவர் கையில் துப்பாக்கி இருக்கு, இந்த தோழர் என்னை கூட்டிக்கிட்டு போய், ஏய் தோழர் தொல்காப்பி இருக்கணும் உனக்கு தெரியுங்கார், உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குன்றாரு. ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை, அது சொன்னால் நம்பவும் மாட்டார். காமெடிக்கு உண்டான அந்த சிச்சுவேஷன் உள்ளேருந்து வருது. இதில் நான் ஸ்டெபனான ஆள், என்கிட்ட இல்லை, ஆனால் எதுக்காக நான் பயப்பட போகிறதில்ல, அவன் என்னை தேடிக்கிட்டு அந்த ஆதாரங்களை நான் தர வேண்டும், என் மூலமாக ஆதாரங்களை பெற வேண்டும்னு சொல்லி அவன் என்னை தேடிக்கிட்டு அவன் அலையிற அலைச்சான்.
அந்த அலைச்சல், அவன் அலையின அலைச்சல் எனக்கே பார்த்து சிரிக்க மாதிரி இருக்கும். அது மக்கள் பார்த்து ஏண்டா இப்படி கஷ்டப்படுறீங்க மாதிரி இருக்கும். அவன் அவ்வளவு எரிச்சலோட என்னை பார்த்துட்டு சொல்லு, என்னடா என்னடா எத்தனை இடத்துக்கு நான் அலைய வைக்கிறேன். ஒரு இடத்துல கூட சொல்லுவான், கொடைக்கானல் இப்ப திடீர்னு ஊட்டிங்கிறியடா என்னடா துப்பாக்கி எடுத்துட்டு. நான் சொன்னேன், இல்லா இந்த அடிக்கடி ஆயுதத்தை ஏந்தி துப்பாக்கி எடுத்து வர, இந்த அடிக்கடி ஆயுதத்தை ஏந்தி என்னை பயமுறுத்துகிற வேலைகளை விட்டு விடுதில்ல. ஏன்னா உன்னால் ஆயுதத்தை எடுக்கத்தான் முடியும், இயக்க முடியாது. இது அவளுக்கு இவனை என்ன என்னை அதாவது என்னை துன்புறுத்த முடியும், ஆனால் என்ன அவனால் என்னை கொல்ல முடியாது. அடிப்போம் டயலாக்ல என்னை துன்புறுத்துவான், அடியாளுக்களை வச்சு எனக்கு துன்புறுத்துவான், என்னை கட்டி போடுவான், அடியாளுக்கள் காவல் வரும், எல்லாமே செய்வான். ஆனால் அவன் நினைக்கிற காரியத்தை மட்டும் என்னை சாதிக்க முடியாது. அவன் கொடுக்குற துன்புறுத்தல்களை எல்லாம் நான் வந்து அப்படின்னு, அதாவது என்னன்னா அதில் தத்துவம் என்னென்னா, ஏன்டா இப்படி அறியாமையில் இருக்க, நீ அறியாமையில் இருக்க, ஆனால் உன்னை நான் என்ன சொல்லி திருத்துறது, அந்த தன்மை இருக்குல்ல அதுதான் காமெடியை கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு இடத்துல அவன் என்னென்னமோ அடித்து பார்ப்பான், என் மூஞ்சியெல்லாம் கூட காயமாக இருக்கும். அது ஒரு இடத்துலலாம் காட்சியில் உண்மையிலே அடிச்சிட்டாங்க, அந்த உணர்ச்சியில் உண்மையிலே அடிச்சிட்டாங்க. நான் அதை தாங்கிக்கிட்டேன். என்ன இந்த இடமெல்லாம் கண்ணி போச்சு. அவன் சொன்னான், இந்த கண்ணி போகிறதுக்கு மேக்கப்புக்கு ஒரு ரெட்டு அப்ளை பண்ணுவாங்க. நான் சொன்னால் மேக்கப் பண்ணிட்டா எல்லாம் விட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணி போயிடுச்சு அப்படின்னு இல்லை அறிஞ்சா, அந்த துப்பாக்கி இருக்குல்ல அதோட வச்சு குத்திட்டார். ஆமாம், அப்புறமா என்னை உருட்டு கட்டை வச்சு அடிப்பாங்கல்ல, அடித்து அவங்க உண்மையிலேயே அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் வாங்கிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி அடிக்கணும் என்னென்னு பழக்கப்பட்ட பக்குவப்பட்ட நடிகர்கள் மட்டும் அதில் வர்றதில்லை, அவங்க அடியாள் காட்டில் யார் யாரோ வருவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டது தான். அதனால் அதெல்லாம் தாங்கித்தான் அடித்தேன். அதில் இவ்வளவுக்கும் தில்லாவுக்கு நான் ஈல்ட் ஆக மாட்டேன். அப்போ நான் அந்த காமெடி அதிகபட்சம் ஒர்க் அவுட்டான இடம் தில்லா. சரி, என்னிடமிருந்து ஆதாரத்தை தேடுகிறாய். ஒரு பந்தயம், அவன் என்னடா பந்தயம், அவளை பாருங்க அவளுக்கு தேவை ஆதாரம், இந்நேரம் போய் பந்தயம் போட்டுறேன். இல்லை இது இல்லை, நான் தூய தமிழில் பேசுகிறேன் அல்லவா, அதில் ஒரு துளி வசனம் தருகிறேன், அந்த வசனத்தை நீ ஒரு முறை சரியாக உச்சரித்தால் இந்த ஆதாரங்களை கொடுத்து விடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் எந்த படத்துல வந்ததில்லை. எல்லாம் பிரச்சனை துப்பாக்கி முனையில இருக்கு. இவன் நான் பேசுற தமிழை பேசுனா அதுல என்ன மேல சிந்தனை பாருங்க. அங்கேயும் கூட தோழர் தன் தமிழ் மொழியினுடைய அந்த பற்றுதலை காட்டக்கூடிய இடம். அப்போ அவன் அவனால முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் அவன் இப்படியாவது ஆதாரத்தை வாங்கிரும்னு சொல்றான். என்ன பேச போகிறேன் தில்லா, பெரிதாக ஒன்றுமில்லை, மிகவும் குறைவான ஒரு வசனம். இது யார் தைத்த சட்டை, எங்கள் தாத்தா தைத்த சட்டை, எங்கள் சொல்லு பார்ப்போம். சொல்லிட்டா கொடுத்துருவேன், இல்லை சொல்லிட்டா கொடுத்துருவேன், இல்லை நிச்சயமாக தந்து விடுவேன். எனக்கு தெரியும் இவனால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என் ஆதாரமும் இல்லை, இல்லை இல்லை இவனால் சொல்ல முடியாது. அவன் என்னன்னு கேட்டால் சொல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் ஒரு நப்பாசை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு. ஏன்னா மேலிடத்துலேருந்து அவனுக்கு உத்தரவு எப்படியா வாங்கிட்டு வந்துருன்னு ஆதி கொடுத்துருக்காரு. எப்போ அவன் தோலா இன்னொரு அடி சொல்கிறான், தில்லா இது யார் தைத்த சட்டை, எங்கள் தாத்தா தைத்த சட்டை, இது யார் தோலா, இதுக்கு வேறு வழியே இல்லையா, அந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து இதுக்கு வேறு வழியே இல்லையான்னா அந்த இடத்த கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பிளாக் காமெடி, ஒரு ஹிடன் ஹியூமர், அதுக்கெல்லாம் இது உச்சம். இது பல இடங்களில் இப்படிதான். பழனிக்கு என்னை கூட்டு போகும்போது அந்த வேன்ல கூட்டு போவார், அவரோட பக்கத்து சீட்ல உட்காந்துருப்பாரு, பேசி பேசி உன்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சேன். அது இடத்துல தில்லா, பழனி என்பதை நெருங்கி விட்டோமே, ஓ டிரைவர் எங்கேயா போய்கிட்டு இருக்கோம் சார், பழனிக்கு தான் போறோம் சார். அவன் என்னமே பழனி என்பதுன்றான், ரெண்டு ஒண்ணுதான் அவனுக்கே தெரியாது. நான் தில்லா, பழனி என்பதையும் பழனியும் ஒன்றுதான். பதி என்றால் இருக்கும் இடம், பழனி அந்த முருகப்பெருமான் பழமாகவே இருந்துவிட்ட அந்த முருகப்பெருமான் இருக்கும் இடம் பதி, பழனியும் பதி. அப்போ அதில் எப்படி எப்படி அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை ஒன்று தான், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் உராயக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த உராயுதல் வந்து காமெடியா பெரிய லெவலில் போச்சு. இப்போ அத்துப்பிடிக்கு போயிட்டு இருக்கு. நியர்லி 8 இயர்ஸ் கோலங்கள்,
அதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எபிக் மைல் ஸ்டோன் இல்லையா? இப்போலாம் ஒரு ஒரு சீரியல் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. 8 இயர்ஸ் அதில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இன்னமும் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கிற கதாபாத்திரங்கள். எப்படி சார் அந்த ஒரு மேஜிக் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? 8 வருஷம் ஒரு உங்களுக்கு ஒரு காலத்தில் தூர்தர்ஷனில் நீலாமாலான்னு ஒரு சீரியல், சித்திரப்பாவைன்னு ஒரு சீரியல், இந்த சீரியல் வரிசைகள் மக்கள் அதுக்கு கொடுத்த மரியாதை காலகட்டங்கள் உயர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சித்தி, ஆமாம், மெட்டி ஒலி, இந்த வரிசையில் உச்சத்தில் இருப்பது கோலங்கள். இந்த கோலங்களினுடைய வரவேற்புக்கிற பிறகு அதுக்கு பிறகு எந்த டிவிலையும் எந்த சீரியலுக்குமே அவ்வளோ வரவேற்பு இல்லை. இப்போ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க உச்சகரமாக உணர்ச்சியோடு பார்த்தது கோலங்கள் தான். கோலங்களை தான் வெரைட்டி வெரைட்டி பார்த்தாங்க. இதில் கோலங்கள் அவங்க தொடங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் போய்கிட்டு இருந்த சீரியல். என்ன சனி ஞாயிறு கிடையாது, திங்கள் முதல் வெள்ளி வரை. அப்போ மொத்தம் 1533 எபிசோடு. என்னுடைய வேலை 1507 1508 முடிந்தது. அதுக்கு பிறகு சீரியலை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதில் என்ன ஒரு மேஜிக்னா, அது மேஜிக்னு சொல்கிறதா லாஜிக்னு சொல்கிறதான பார்க்கணும். அவங்க தொடங்கி அப்படியே போய்கிட்டு இருக்காங்க, கோலங்கள் நல்லா தான் போகுது. நல்லா போன உடனே அதில் கதாநாயகியாக நடிக்கக்கூடிய அந்த தேவயானி அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்ட் டைம். ஸோ கொஞ்சம் அதுக்கு ஒரு கேப் விழுந்துடும் இல்லையா, வர முடியாது இல்லையா. இந்த டயத்தில் டைரக்டர் கரெக்டாக பிளான் பண்ணுறார். என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஆஹா, கதையினுடைய நாயகி கொண்டு வர முடியாது, எப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும் திருப்பி ஆளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, இந்த கேப்பை எப்படி ஃபில்லப் பண்ணுறது, கதை முடியலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னையே அதுக்கு முன்னாடி எங்களை கண்டினியூஸாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னை முதல்ல ஒரு 2 நாள் பயன்படுத்தியிருந்தாங்க. ஓகே, அந்த 2 நாளில் பயன்படுத்தி விடப்பட்ட கதாபாத்திரத்தை டைரக்டர் பழையபடியும் தூக்குறாரு. ஓகே, தூக்கி என்னை உள்ளே கொண்டு வந்த பிறகு இந்த தோழர் தில்லா காம்போவை உருவாக்குறாரு. அந்த டைம் தான் அது பீக். இந்த தோழர் தில்லா காம்போ வந்ததுக்கு பிறகு தான் கோலங்கள் உச்சத்தை தொட்டது. எனக்கு தெரிஞ்சு சன் டிவியுமே தன்னுடைய உச்சத்தை தொட்டது கோலங்களில், இந்த தோழர் தில்லா அந்த டைமில் தான் அப்படிங்கிறது எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை தொட்டது அந்த தோழர் தில்லாவுடைய மேட்ரு. டைரக்டர் தோழர் என்கின்ற அந்த தோழர் பாலகிருஷ்ணன் கதாபாத்திரத்தை இந்த தோழர் எல்வி ஆதவனுக்கு கொடுக்கணும். அவர் பேர் தில்லா கிடையாது, தில்லாங்கிறது கதாபாத்திரத்தினுடைய பெயர். காவல்துறை ஆய்வாளர் தில்லை ராஜ், அந்த தில்லை ராஜன தில்லானு ஆக்சுவலாக அவர் பேர் சுப்பிரமணி, சுப்பிரமணி கோவில்பட்டி சுப்பிரமணி. அவரை மணி மணின்னு தான் ஊரில் கூப்பிடுவாங்க உண்மையான. ஆனால் பாருங்க, தோழர் நின்று விட்டது, தில்லா நின்று விட்டது. ஆக தோழர் தில்லா தோழர் தில்லான்னு சொல்லி அந்த வச்ச இயற்பெயர் போய் அது அந்த பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு அது தன்னுடைய வெற்றியை அது வாங்கிக்கிடுச்சு. இதில் டைரக்டர் திருச்செல்வம் பண்ணது என்னன்னு கேட்டால், இந்த கதாபாத்திரத்தை இந்த எல்வி ஆதவனுக்கு தர வேண்டும், அந்த கதாபாத்திரத்தை அந்த சுப்பிரமணிக்கு தர வேண்டும்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை தூக்கிட்டு வந்தார்ல, அந்த வெற்றி அங்கே நிற்குது. ஏன்னா கதாபாத்திரம் வந்து ஃபிசியாலஜியா சைக்காலஜியா சோசியாலஜியா, ஒரு கதாபாத்திரம் நீங்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆளுக்கு மேட்ச் ஆகணும், 3 டைமென்ஷனில் மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆயிடுச்சு. நிச்சயமா, நிச்சயமா, இதான் மேட்டர். நிச்சயமா.